அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கும் பாக்கெட் மணி வேணும். உனக்கு உங்க அம்மா எவ்வளவு பாக்கெட் மணி குடுக்கறா? எனக்கா என்ன மாசம் ஒரு 50 ரூபாய் குடுப்பாங்க. அம்மா பாபா ஒரே லட்சமா நீ கொடுத்து வச்சு. எங்க அம்மா எனக்கு வேணாமா? எனக்கு பாக்கெட் மணியா? உனக்கு எதுக்கு ஷின்சான் பாக்கெட் மணி? இந்த சின்ன வயசுல பாக்கெட் மணி கொடுத்தா நீ கேட்டு போயிடுவ தெரியுமா? கூட உங்க அம்மா காசு குடுக்கறாங்க, நீங்களும் குடுங்கம்மா. இங்க பாரு ஷின்சான், அவங்க என்ன பண்றாங்க எனக்கு கவலை இல்ல, நான் உனக்கு கொடுக்க மாட்டேன். இது முடியாதா? எங்க என் கண்ணை பார்த்து சொல்லுங்க. முடியாது. அது மட்டும் இல்லாம காசு கொடுத்தா அது எப்படி செலவு பண்ணணும்னு கூட உனக்கு தெரியாது. எனக்கு அதெல்லாம் நல்லா தெரியுமா? தேவையில்லாம அடம் பிடிக்காத. அம்மா என்னமா முடியாதுன்னு தெல, கொஞ்சம் கருணை காட்டுங்க தாயே. நீ என்ன டிராமா போட்டாலும் உனக்கு காசு கொடுக்க முடியாது. நீங்க ரொம்ப பண்றீங்கம்மா. நேத்துதான் இவன் பிறந்த மாதிரி இருக்கு, அதுக்குள்ள இவனுக்கு பாக்கெட் மணி வேணுமா? காலம் எவ்வளவு வேகமா போகுது. நியாயம் வழங்கும் வரை போராடுவோம். என்ன எழுதி வச்சிருக்கோம்? பாக்கெட் மணி கிடைக்கிற வரைக்கும் இந்த போராட்டம் தொடரும். நியாயம் கிடைக்கிற வரைக்கும் நான் ஒரு சாக்லேட் கூட சாப்பிட மாட்டேன். நீ சாக்லேட் சாப்பிடலன்னா எனக்கு லாபம் தான் ஷின்சான். எஃபெக்டே இல்லையே. ஒழுங்கா பாக்கெட் மணியை குடுத்துருங்கம்மா, இல்ல நீங்க பெரிய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி வரும். புரியுதா? அச்சுச்சோ, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அது அந்த பயம் இருக்கட்டும். சரி, நல்லா கவனிங்க. பாக்கெட் மணி வரல, ஹீரோ வாக்கிங் கட்டு. கூட்டிட்டு போலனா உன் மண்டையில ஒரு கொட்டு. இப்ப சொல்யூஷன் கொட்டு வேணுமா பாக்கெட் மணி வேணுமா? அம்மா என்னம்மா எதுக்குமே மசிய மாட்டேங்கிறீங்க. ஒழுங்கா பாக்கெட் மணி கொடுக்க மாட்டீங்களா? கொட்டு வர வரைக்கும் கடை அடைப்பு. இது என்ன புது கூத்தா இருக்கு? பதிக்க வச்சிருக்கிற அப்பாவோட பணத்தை அவருக்கு படிக்க போறேன். இவனுக்கு கூட்டா ஹீமா வரி வேற செஞ்சுட்டாளா? டிஸ்கவுண்ட் சேலுக்கு போற நேரம் பார்த்து கதவு பூட்டிட்டு ஓடி போயிருவேன். இந்த நிலைமையெல்லாம் சந்திக்க நீங்க தயாரா? எல்லாத்துக்கும் நான் தயார் தான். அப்போ நீங்க தர மாட்டீங்க. குடுக்கலனா என்ன பண்ணுவ? குடுக்கலனா உச்சகட்ட போராட்டம் தான். அப்படி எவ்வளவுதான் வேணும்? இப்போதைக்கு 100,000 கொடுங்க, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். உங்க அப்பா சம்பளமே அவ்வளவு இல்ல ஷின்சான். அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீங்க அமௌண்ட் எப்ப குடுத்தீங்கன்னு மட்டும் சொல்லுங்க. உங்ககிட்ட பேசி என்னால டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க முடியாது. அம்மா அப்ப என்ன கண்டுக்கவே மாட்டீங்களா? உனக்கு என்னதான் வேணும் ஷின்சான்? கேட்டனே, வர வர உன் தொல்லை தாங்க முடியல. அடுக்கிக்கிட்டு போராட்டம் பண்ணிட்டு இருக்க. யாரா இருக்கும்? அம்மா வேற வெளியே போயிருக்காங்க, பேசாம கதவு திறக்காமலே விட்டுருலாம். அதான் நல்ல ஐடியா. நீங்க வந்து என்ன பண்ணிட்டு இருக்கிற? என் வீட்டுக்குள்ள வந்து என்ன பண்ணிட்டு இருக்க? நீ என்ன கேக்குற? உன் வீடா இருந்தா தோணிச்சு வந்த. போ, நான் வந்த விஷயத்த சொல்லிடுறேன். எங்க அம்மா என்ன கிட்டாலும் பாக்கெட் பண்ணி கொடுக்க மாட்டேங்கிறாங்கப்பா. அப்படி ஒண்ணு பண்ணு, உங்க அம்மாவை நீ பாராட்டி ஐஸ் வைக்கிற மாதிரி பேச, அவங்க உனக்கு பாக்கெட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஓஹோ, எங்க அம்மாவை பாராட்டி பேசினா அவங்க பாக்கெட் பண்ணி கொடுத்துருவாங்களா? பத்தியா, இத்தனால இவன் இப்படிதான் வீட்டுல காசு வாங்குறான் போல இருக்கு. அம்மாச்சி, என்னாச்சு ஷின்சான்? பழையபடி உன்னோட போராட்டத்தை ஆரம்பிக்க போறியா? போராட்டதுனால எனக்கு தான் பாதிப்பு ஏற்படுது. அதனால வேற ஐடியா, கம்ப்ளீட் நீ மெத்தட். இப்ப நீ என்ன பண்றதா இருக்க? கசாமா கொடுத்த ஐடியா வேலைக்கு ஆவாது தெரிஞ்சு போச்சு. நீங்க அப்பாவுக்கு தெரியாம காசு சேர்த்து வைக்கிறீங்களே, அதனே எனக்கு போட்டு கொடுக்க போறேன். ஓ அப்படியா? உங்க அப்பா வரதுக்கு முன்னாடியே எடுத்து வேற இடத்துல வச்சிருவேனே. எந்திரிச்சாலும் பாத்ரூம்ல ஓடி போய் உட்காந்து ஸ்கூல் பஸ் போனதுக்கப்புறம் வெளியே வருவேன். என்ன சொல்ற ஷின்சான்? அப்படின்னா டெய்லி உன்ன நான் தான் ஸ்கூலுக்கு சைக்கிள் கூட்டிட்டு போகணும்னு ஆசைப்படுறியா? ஆசைப்படலம்மா. பாக்கெட் மணி எனக்கு குடுக்கலன்னா அதான் உங்க நிலைமை. இவன் நம்ம கிட்ட இருந்து பாக்கெட் மணி வாங்காம விடமாட்டான் போல இருக்கே. உன்ன சைக்கிள்ல கூட்டிட்டு போறது எனக்கு ஒரு விதத்துல சந்தோஷம்.
தினமும் உன்னை சைக்கிள்ல கூட்டிட்டு போனா எனக்கும் உடம்பு குறையும். அது மட்டும் இல்ல, சில நாள் உன்னை நான் கார்லயும் கூட்டிட்டு போவேன். அம்மாவோட கார் டிரைவிங் உனக்கு ரொம்ப பிடிக்கும். மிஞ்சு போனா உன் பொம்மைக்குள்ள ஒளிச்சு வைக்க போற. அதுவும் நல்லதுக்குதான் ஷின்சான். அந்த மாதிரி சாக்லேட் பிஸ்கெட் எல்லாம் சாப்பிட்டு எனக்கு உடம்பு குண்டாவது. இனிமே டயட்ல இருக்கலாம் பாரு. ஷின்சானுக்கு என்னாச்சு மிச்சி? சோக கடல்ல மூழ்கி இருக்கான் ஹாரி. தெரிஞ்சுக்கடா, இதுதான் உலகம்.